அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் நேம் MVH சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது ஏன் அப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம் இல்லையா, நம்ம கடவுள்கிட்ட வேண்டுற விஷயத்த வெளியில் சொல்லக்கூடாது. எதனால? இதை அடிக்கடி எல்லா பெரியவங்களும் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, நீ கடவுள்கிட்ட வேண்டுற விஷயத்த நிறைவேறுற வரைக்கும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லியிருப்பாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். நமக்கு வேணுங்கிற விஷயத்த கடவுள்கிட்ட வேணினதுக்கப்புறம் நம்ம உறவினர்கள்ட்டையோ அல்லது நண்பர்கள்ட்டையோ இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க அனுபவத்தில் தெரிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுவாங்க. அது நடக்கும், ஒரு சிலர் நடக்காது, இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த விஷயத்துக்கான எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக எது இருக்கோ அதில் நம்மளை திணிப்பாங்க. புரியுதுங்களா? நேர்மறையாக பேசுகிறவங்க நம்மக்கிட்ட இருந்தாலும் நம் மனம் யார் எதிர்மறையாக சொல்கிறாங்களோ அவங்க சைடு தான் சாயும். அதாவது சாயும் மீன்ஸ் வந்து அவங்க சொல்கிறதுக்கு எதிர்பார்த்து தெரிவிக்கிறதுக்கு நம்ம அங்கே போவோம். அப்படி பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை நம்ம ஆள் மனசில் பதியறதுக்கான வாய்ப்பு உண்டு. நேர்மறையாக பேசுகிறதை காட்டிலும் எதிர்மறையாக பேசுகிற வார்த்தை நம் மனதில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிற விஷயம், நமக்கு வேணுங்கிற விஷயம் அடுத்தவங்கள பாதிக்கிறதா கூட இருக்கலாம், இல்லது அவங்க வந்து ஒரு பொறாமை கூட படலாம், இவங்களுக்கு இது கிடைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கூட இருக்கலாம். நம்மகிட்ட நல்லாவே பேசலாம், ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அந்த ஒரு விஷயம் இருக்கலாம், இல்லை நம்ம மேலே அதிகமாக அனுபவிச்சிருக்கலாம், அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்தால் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு அப்படி ஒரு விஷயமாகவும் நம்ம மேலே பாசம் வச்சுருக்கவங்க கூட அந்த மாதிரி எண்ணங்களில் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையாக சிந்திக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. பய உணர்வு அதிகமாகிறதுனால நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அது எதிர்மறையாக நம்மளை வந்து தாக்குது. இப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம யாருக்கிட்டையுமே பேசலை, ஆனால் நமக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடவுளிடம் இது வேணும்னு நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனையை மட்டும்தான் மேற்கொள்ளணுமே தவிர நம்ம உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்டையோ இதை சொல்லி இதுக்கான சொல்யூஷனை தேடுறத நிறுத்தணும் முதல்ல. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 75% நெகட்டிவான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன சுற்றி இருக்கவங்க கூட அப்படித்தான். ஏன் அப்படின்னா, அவங்க நமக்கு கெடுதல் செய்கிறதுக்காக இல்லை, நிறையா பயம், நிறையா விஷயங்கள் வெளியில் தவறாக நடக்கு, அதை பார்த்து அவங்க நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராங்க. இதுக்காகத்தான் இவ்வளோ நாள் சொல்லியிருப்பாங்க போல இருக்க பெரியவங்கள்லாம், உனக்கு என்ன தேவையோ அதை கடவுள்கிட்ட சொல்லு, அதை வெளியில் சொல்லாத. இந்த விஷயத்தை பற்றி நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லாத போது அதை பற்றி அறிவோ எதிர்மறையான எண்ணங்களோ எதிர்மறையான பேச்சோ நமக்கு அதுக்கு வராது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடவுளிடம் நமக்கு வேண்டியதை வேண்டிட்டு அவரிடமே கேளுங்கள். இது நடக்க வேண்டும் என்று நடக்குமா என்று யார்கிட்டையும் கேட்க வேணாம். உனக்கு நடக்கணும்னு முடிவு ஆயிடுச்சு அப்படின்னா நடக்கும் என்ற எண்ணத்தோடு, நடந்தால் எப்படி இருப்பேன் என்ற எண்ணத்தோடும் கடவுளிடம் வேண்டுங்கள். அவரிடம் மட்டும் கேளுங்கள், மற்றவர்களிடம் கூறவே வேண்டாம். யார்கிட்டையும் சொல்லி அதனால் பலன் அனுபவிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதிகப்படியான மனக்காயங்களும் மன சோர்வுகளும் தான் நமக்கு ஏற்படும், மன அழுத்தங்களும் தான் ஏற்படும். அடுத்தவங்கள்ட்ட நல்ல சந்தோஷமான செயல்களோடு மட்டும் பேசுவோம். நமக்கு தேவையான விஷயத்தையோ, நமக்கு இதுதான் முக்கியங்கிறமான விஷயத்தையோ அடுத்தவங்க மூலியமாக நம்மளால் தீர்த்து கொள்ளவே முடியாது. நம்ம தான் அதுக்கான சொல்யூஷனை எடுத்துக்க முடியும். அது கடவுளிடம் வச்சு நீங்கள் அந்த கோரிக்கையை வெற்றியடையணும் அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக உங்களிடம் பதிவு பண்ணுறேன். நாம் அனைவரும் நம் கோரிக்கையை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு அதை நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். என்றுமே நல்லதே நடக்கும், நல்லதை நினை நல்லதே நடக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.